முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சமாவது சளி பரவாயில்லையா இரும்பி இரும்பி துப்புங்க அப்பதான் கொஞ்சமாவது வெளியே போவோம் டாக்டர் கொஞ்சம் இன்னைக்கு நான் ஒரு அதையும் தொடர்ந்து குடிங்க நல்ல இருமல் வர நீங்க துப்பிட்டே இருக்கணும் சரி அப்பந்தான் நம்ம உடம்புல இருக்க வெளியே போவோம் வீட்டுல கை மருந்தும் போட்டு தருவோம் அதுவும் குடிக்கலாம் நல்லா கஷாயமா போட்டு அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருங்க இந்த கிளைமேட்டுக்கு இப்ப எல்லாருக்கும் ஜளி தான் சரிங்க டாக்டர் உங்க பொண்ணு எப்படி இருக்கு டாக்டர் கேக்கணும்னு நினைச்சிட்டே இருந்து மறந்து மறந்து போகுது முன்னாடி எல்லாம் ஆசுத்திரிக்கு வரும் பாப்பேன் இப்ப எல்லாம் அந்த பிள்ளைய பாக்கவே முடியலையா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேம்ல அவ அவளுக்கு வீட்டுலதான் இருப்பா எங்க வீட்டுக்கே ரொம்ப எல்லாம் வரமாட்டா அதுவும் கல்யாணம் நம்ம ஆசுத்திரில கொண்டு போட முடியுமா ஆமா நல்லா இருக்காளா ஆமா நல்லா இருக்கா அடுத்த வர புதன்கிழமை அவளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம் நீங்க வந்துருங்க குடும்பத்தோடி கண்டிப்பா வருவேன் நீங்க ரொம்ப பெரிய ஆளு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா வருவேன் டாக்டர் எனக்கு உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு நோயை குறைச்சு தரதே நீங்க தான் உங்க வீட்டுல உள்ள ஃபங்க்ஷனுக்கு நான் வராமலா குடும்பத்தோடு வந்துருவோம் எங்க ஜமீன் குடும்பமே வரும் மிக்க மகிழ்ச்சி சரி டாக்டர் நீங்க சிறப்பு எழுதி வந்துருங்க வீட்டுக்கு போயிட்டு வாரு நாங்க இந்த சிறப்பு தான் இதை வாங்கிட்டு போயிருங்க நன்றி டாக்டர் ஜெமீன் குடும்பமே வருவேன்னு சொல்லிருக்கு புறாக்கு ஒரு ஃபோன் பண்ணி நல்லா சாப்பாடா போடணும்னு சொல்லிடணும்

என்னடா நம்ம இப்படி கடக்கமே கழியாம அப்ப இப்படி சொல்லான்னு நினைக்காத மக்களே இந்த உன் வலகாப்புக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி வருவாரு ஒரு ஜமீன் குடும்பம் அந்த ஜெமீன்தார்கிட்ட எல்லாம் சொன்னேன் சொன்னேம்பத்துக்கா வலகாப்பு வாங்கன்னு அவரும் ஆசையான வாரேன்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ள மக்களே அவையெல்லாம் ரொம்ப வசதியான ரொம்ப பரம்பரையான பணக்கார குடும்பம்

எதுக்கும் சும்மா சொல்லுவோமேனு தான் சொன்னேன் அதெல்லாம் சூப்பரா போடுவாங்க சரி சரி நீ டென்ஷன் ஆவாத மக்களே சரி நான் வைக்கட்டா மார்மோன கேட்டதா சொல்லு சரி வைங்க என் மாமியார் எதை குறஞ்சலனா இவருக்கு இருக்க முடியாது என்ன புறா போன்ல அப்பாடே பேசிட்டு இருக்கா ஆமா மாமி ஏதோ திட்டுறது போல இருந்து உங்க இல்ல மாமி சும்மா அத பேசிட்டு இருந்தோம் நீங்க இப்ப தான் வாரீங்களோ ஆமாமா ரோட்டோடு வந்துட்டு இருந்தனா பானுமதி வீட்ல மட்டன் பிரியாணி செஞ்சாவலாம் நீ புள்ளதாச்சே இருக்கே தெரியும்ல அத என்கிட்ட ஒரு பிளேட்ல தந்துட்டாவே நான் சாப்பிடு நான் ஐயோ மாமி உங்களுக்கு வேண்டாம்மா நீ சாப்பிடுமா மாமி நீங்களே கொஞ்சம் சாப்பிடுங்க வேண்டாம்மா நான் வீட்ல சாப்பிட்டுட்டு தான் உனக்கு வாங்கிட்டு வரேன் நாங்கல்ல யாரு புறாவுக்கு வெல்ல அடிச்சவங்க நல்ல மனமா இருக்கு மாமி டேஸ்ட் சூப்பரா இருந்து நான் சாப்பிட்டேன் தேங்க்ஸ் மாமி நான் சாப்பிடுறேன் புறா அம்மை வா யாரே வர சொல்லி சொன்னோம்ல வந்தாவல ஆமா மாமி சமையல்காரங்க காரங்க வந்தாங்க இவங்கள ஏதோ லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க லிஸ்ட் கொடுத்தானா யார்கிட்ட கேட்ட லிஸ்ட் கொடுத்தா ஏன் மாமி என்னாச்சு இல்லவே யார்கிட்ட கேட்ட லிஸ்ட் கொடுத்தா ஏன்த்து என்ட சொன்னா அப்பவே நான் வேண்டாம்ல கொஞ்சம் பொறு பொருந்தான சொல்லிட்டு இருந்தேன் அவன் யார்கிட்ட கேட்டு அவன் வர வச்சு லிஸ்ட் எல்லாம் குடுத்துருக்கான் அப்போ எங்களை மனசாவன் அப்படி அம்மா அப்பான்னு இருக்கும் மாடி அப்படியெல்லாம் பேச ஆகிடு மாமி உங்களை எடுத்துக்கிட்டே நீங்க சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் அட்வான்ஸ் குடுத்துக்காதன்னு நினைக்கிறேன் கொடுத்தா திருப்பி வாங்க சொல்லு நான் இங்க வேற சொல்லியாச்சு ஆமா ஆம்பளையில சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ருசியால இருக்காது பொம்பளையில தான் நல்லா இருக்கும் பொம்பளை கொடுத்தாச்சு அவங்க பெரிய சமையல் தரங்களா இந்த ஊர்ல இந்த குடும்ப கோயில எல்லாம் காய்கறி எல்லாம் வெட்ட போவாவ அவனுக்கு எல்லாம் சமையல் தெரியும் அதையும் செய்வாவ கடவுளை இப்ப வேற அப்பா ஃபோன் பண்ணி நல்லா சமைக்கணும்னு சொல்லி இருந்தாரு என்ன பண்ணுவே பூங்கொடி புயல் கொடி கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அது ரெண்டு பேரும் வருவாவ நானும் கூட மட கிடந்து சமைப்பேன் என் சமையல் நல்லா தானே இருக்கும் சூப்பரா சமைக்கலாம் மாப்பிள்ளையும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுனே அந்த சமையல்காரங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்ததை வாங்கி அம்மட்ட கொடுக்கணுமான்னு சொல்லு

டிக்கெட் அவர்கிட்ட தாங்க இருக்கு என்ன சின்ன பண்ணி நேரா வந்து சொல்லிருந்தா கொஞ்சம் கூட வந்து மேக்கப் பாத்து போட்டுட்டு வந்திருப்பேன் இப்ப என்னம்மா மேக்கப்புக்கு குறைச்ச நல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் தேய்ச்சி தான வச்சிருக்க வாயில பாதி என்ன அழகா கொஞ்சம் பாப்கார்ன் எல்லாம் பொரிச்சிட்டு இருந்தேன் பாதி தான் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா மிச்சம் தங்க வச்சிட்டு வந்துட்டேன் பேக் பண்ண டைம் இல்லாம பேக்குக்குள்ள பாப்கார்ன் எல்லாம் ஆமா சின்ன பண்ணு அங்க போனா நாலு ரூபாய் பாப்கார்ன் இருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் பண்ணுவேன் நம்ம வாங்க டிக்கெட்டே நூத்தி ஐம்பது ரூபாய்தான் அப்ப நீங்க அங்க போய் இந்த பர்கருக்கு இருக்கிறதெல்லாம் வாங்கி தர மாட்டிய நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் டிக்கெட் நான் எடுப்பேன் அங்க பேய் உள்ள செலவுல நீங்க என்ன பாக்கணும்னு சொன்னா சின்ன பண்ணு அங்க பேய் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கிடாது சின்ன பண்ணு அதுல என்ன இல்லாமோ சாப்பாடு டேஸ்ட் காண்டி நான் வீட்டுல வச்ச கட்லெட் பர்கர் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பேக் உள்ள என்ன இளவு செஞ்சியலோ தின்னுகிட்டு வயித்தாலாம் போகாம இருந்தா சரிதான் ஆமா அமீருக்கு தெரியுமா சின்ன பண்ணு படத்துக்கு போறது தெரியாது நீங்க கண்ணாடி கலத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து இருங்க கேட்டா அதாவது ஆசுத்திரி போறோன்னு ஏதாவது போய் சொல்லலாம் சரி சின்ன பண்ணு கண்ணாடி எல்லாம் கலத்தி பேக் தேகுள்ள வச்சாலும் ஏதோ தூக்கி வீசனாலும் சரி தான் வாங்க தெரையட்டிக்குது பறையட்டிக்குது நான் கடவுளே காலியா இருக்கப்பா படம் பார்க்கலான்னு விசில் அடிக்கலாம் விசில் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் ஏக்க இதுல இருங்க மாமி இருங்க சின்ன பொண்ணு காணல ஏக்க ஏ ரெண்டு பிள்ளைகளையும் போட்டு மேட்ச் ரெடி அடக்க வைக்க உனக்கெல்லாம் கொடுத்து வச்ச வாழ்க்கையை பத்தியே சின்ன பொண்ணு ஏன் ஸ்கூலுக்கு போறது வரைக்கும் நான் தான் மேட்ச் தெரியுமே என் மாமியார் எட்டி கூட பாக்காது எனக்கெல்லாம் அதுல எல்லாம் பிரச்சனை இல்லக்கு என்ன கண்ணாடி கலந்து சொல்லிட்டு நீ மட்டும் கண்ணாடி போட்டுட்டு மினிக்கிட்டு இருக்கா சின்ன யப்பா போதும்மா போதுமா ஒருத்தர் கண்ணாடி போட்டு அழகா இருந்துடப்படாத சின்ன பொண்ணு நீ ஜோசப் வேற யாரெல்லாம் போறோம் எல்லாம் கூப்பிட்டு வாடணும்னு தெரியாது பரலைனாலும் ஒண்ணு இல்லை நம்ம பாவம் உனக்கு சினிமா சின்ன பொண்ணு பார்வதி இருக்கால்ல வலக அஞ்சு வகையான சாப்பாடு அறுபது வழி பலகாரம் எல்லாம் போடான்னு கூடுதலா போடா இல்ல சின்ன நம்ம ஊர்ல ரெண்டு பேரும் உண்டு இல்ல அந்த அவளுக்கும் உண்ட அந்த நம்ம மரம் இருக்கல சின்ன அது பக்கத்துல இருக்காளுல ரெண்டு கூட இருக்குல்ல அந்த பூங்கொடி புயல் கொடி ஆமா அந்த பூவையும் புயலையும் எல்லாம் பிடிச்சு அம்ப வச்சிருக்கான் அவ்ளோதான்

ശ്വാസപ്പൂവാടിടാനെ ആസാധിയാ പാപ്പങ്ങാട് പോർച്ചി പാർക്കർ ലഞ്ച് ചുട്ട വട എല്ലാം പൊരിച്ചു കൊണ്ടവനെ പസിക്കൊണ്ടില്ല ചപ്പാത്തിയല്ലയിരുന്ന ചുട്ട ഇഎം പിള്ളേരുടെ കൂടെ എവിടെയാ ജഞ്ചി കൊടുത്തേกระยะയല്ല അള്ളാഹิงക്കന്താ മനുഷ്യനെ നമ്പണദക്ക് പോട്ട് കേട്ട കച്ച മാരിക്ക് പോ ചേരിക്ക് ചപ്പാത്തി അതല്ലയിരുന്ന് വേസ്റ്റ് തനക്കാവോ കൊണ്ടാങ്ങക്ക് ചാബ്ഡ് പോ അങ്ങാപ്പാ சில குட்டிஸ் இப்படி நீங்க எங்கேயாவது படத்துக்கு போகும்போது ஆயிருக்கா எங்கேயாவது போதுக்கு ஆசையா நிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் ஆயிருக்கா கமெண்ட் பண்ணுங்க எப்படியும் நான் இந்த படத்தை பார்க்காம விட மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லியோ படம் பார்க்காம இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் பாய் சில குட்டிஸ்லாம்